guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஹாய் ஹாய். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு நான் ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்னு வச்சுருந்தேன். பட் ஒழுங்காக ப்ராப்பராக அட்லீஸ்ட் ஒரு பாட்டில் வச்சு காலி பண்ண அப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் டீட்டெயில் அப்படின்னு தான் நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் ரொம்ப நாளாக என்னுடைய முடிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரம், இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்கிரிமோட ரெடென்சல் அண்ட் அனகைன் அட்வான்ஸ்ட் ஹேர் க்ரோத் சீரம். ஸோ பேசிக்லி என்னுடைய ஸ்கேல்புக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பரான ஒரு சீரம் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணது வந்து இவங்களது தான். நான் வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்த்தேன், இது நல்லா இருக்கு, இது வந்துட்டு ஹேர் ஃபால் கம்மி பண்ணுது, ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி, லைக் விசிபிள் டிஃப்ரென்ஸ் இன் லைக் 60 to 70 days தெரியுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ காட் டெம்டட் அண்ட் நான் வந்துட்டு ஒரு மார்ச் ஃபெப்ரவரி தான் வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ வந்துட்டு சிவியர் ஹேர் ஃபாலில் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதாவது வேலை செய்யதான் பார்ப்போம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி ஒரு பாட்டில் காலி பண்ணிட்டேன், இது என்னுடைய ரெண்டாவது பாட்டில், இதுலேயும் வந்து ஹாஃப் பாட்டில் காலி. ஸோ ஐ காட் மை செல்ஃப் அனதர் பாட்டில். ஸோ இது உங்களுக்கு ப்ராப்பராக காமிக்கணும், எம்டிஸோட காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்லி இது வந்து எப்படி இருக்குது, என்ன என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்துட்டு பேக்கேஜிங் பார்த்துடலாம். ஓகே, கிளாஸ் பாட்டிலில் வருது, ட்ராப்பர் நாசலோட வருது, க்ளீனான ஸ்கேல்பில் நீங்கள் போடக்கூடிய சீரம். முகத்துக்கு எப்படி சீரம் போடுங்க அதே மாதிரி லிட்ரலாக தண்ணி மாதிரி தான் இருக்குது. ரொம்ப லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு தன்மை, இந்த ஹைலரோனிக் ஆசிட் சீரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ பேசிக்கலாக இது வந்துட்டு ரிடென்சில் அண்ட் ஆனகைன் இருக்கக்கூடிய ஒரு ஹேர் சீரம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை வந்துட்டு பயங்கரமாக இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ரெண்டு மெயின் இன்க்ரீடியன்ஸ். இது வந்து ஜஸ்ட் உங்களுடைய ஹேர் க்ரோத்தை மட்டும் ப்ரொமோட் பண்ண போகிறது கிடையாது, ஹேர் ஃபால் ஆகிறதையும் வந்து ஃப்ரம் ஸ்கேல்ப் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண போகுது. ஏன்னா இது ஓவராலாக முடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது அப்படின்றதுனால. ஸோ இது வந்து நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃப்ரெஷ்ஷான ஸ்கேல்ப்பில் யூஸ் பண்ணுங்கள், டெய்லியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் டோட்லி அப் டு யூ. நான் என்ன பண்ணுவேன்னா ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும் இதை வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் இது வந்துட்டு நான் 2 days ஒன்ஸ், ஏன்னா 2 days ஒன்ஸ் நான் எப்படியும் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன், மேக்ஸிமம் 3 days போகும், அதுக்கு மேலே போகாது. ஸோ ஹேர் வாஷ் பண்ணப்புறம் நான் வந்துட்டு என்னுடைய ஸ்கேல்ப்ல இதை வந்துட்டு அப்ளை பண்ணிப்பேன். ஜஸ்ட் அப்படியே பார்ட்டிஷன் பிரிச்சுட்டு ஸ்கேல்ப்ல வந்துட்டு இதை அப்படியே டாட் டாட்டாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு மசாஜ் பண்ணிக்க போறீங்க. பின்னாடி சைடுக்கெலாம் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ஃபிங்கர்ஸ்லேயே டேரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் எப்படி எடுத்துப்பேன், இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஃபிங்கர்ஸில் இதை எப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்கேல்ப்பில் வந்து மசாஜ் பண்ணிப்பேன். இப்போ வந்துட்டு எனக்கு இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 week 2 weeks வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் தெரியல. ஓகேவா, அண்ட் முக்கியமாக நான் வந்து எதிர்பார்த்தது வந்துட்டு இந்த ஏரியா இங்கே இருக்குல்ல, இந்த ஏரியா, இந்த குட்டி குட்டி முடி பேபி ஹேர் வளர்றது, அதுக்கப்புறம் இந்த நடு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து அப்படியே பால்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து லாஸ்ட் ஒரு 1 year வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வயசாக ஏதாவது ஒரு ஏரியா வந்துட்டு அப்படியே சொட்டை விடாத மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஏரியா. ஸோ நான் நினச்சேன் சரி ஓகே அதெல்லாம் வந்து இதை டார்கெட் பண்ணுவா பார்ப்போம் அப்படின்றதுக்காக. எனக்கு வந்துட்டு இது ஹேர் க்ரோத் ப்ரொமோஷனை வந்து ரொம்ப ஆப்வியஸாக காமிச்சதை விட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ரொம்ப ஆப்வியஸாக வந்து காமிச்சது ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் யூஸ். அண்ட் அதுக்கு வந்து இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ராப்பராக என்னுடைய ஹேர் கேர் ரூட்டின் கேம் வந்துட்டு மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரெகுலரான ரெஜிமனே இருக்காது, இஷ்டத்துக்கு எப்போ தோணுதோ ஹேர் வாஷ் பண்ணுவேன், ஹேர் ஆயிலும் எப்போ தோணுதோ அப்போ பண்ணுவேன் அந்த மாதிரி. பட் இப்போ வந்துட்டு ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டாக இப்போ ஹேர் வாஷ் பண்ணணுன்னா ஹேர் ஆயில் பண்ணும், ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சீரம் அப்ளை பண்ணும், ஹீட் ப்ரொடெக்டன் கண்டிப்பாக போட்டே ஆகணும், ஹீட் கொடுக்குறனோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ரூட்டின் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் கூட இட் கான்ட்ரிபியூட்டட் அந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோலை வந்துட்டு கண் கூட விசிபிளாக காமிக்கிறதுக்கு. எனக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு என்னுடைய அந்த பால் ஸ்பாட்ஸ் வந்துட்டு ஓவராலாக கவர் பண்ண மாதிரி தெரியல, பட் டெஃபினட்டாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து என்னுடைய அந்த பால்ட்னஸில் தெரியுது, அந்த பேபி ஹேர் வர ஆரம்பிக்குது. அது டெஃபினட்டாக வந்துட்டு என்னால் உங்களுக்கு கேமராவில் காமிக்க முடியாது, இட்ஸ் த வே ஐ ஃபீல். அண்ட் அது நானாக வந்து நினச்சிக்கிறது கிடையாது, எனக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. அண்ட் நான் சொன்ன மாதிரி அது இந்த ப்ராடக்ட்னால மட்டும் நான் சொல்ல மாட்டேன், பட் இந்த ப்ராடக்ட் நான் வந்துட்டு திரும்பி திரும்பி யூஸ் பண்ணுவேன்னா, கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுவேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், இந்த ரிசல்ட் தெரியலையே அப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கலாம். எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது இது போடும்போது. நான் இது சரி இது நமக்கு தான் வந்து முடி வளர வைக்கிற மாதிரி தெரியலையே, நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்து பார்ப்போம்ட்டு நான் யூஸ் பண்ணாமல் விட்டபோது, ஒரு நாளுக்கு நான் ஹேர் சீவம் முடி சீவும்போது ஒரு 10 கொட்டுதுன்னு வைங்களேன், இந்த சீரம் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு ஒரு 5 தான் வந்து கொட்டுது. கரெக்டான கணக்கு கிடையாது, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 50% less amount of
ஹேர் ஷெட் ஆகிறது வந்துட்டு எனக்கு விசிபிளாக தெரியுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இதை வந்து நான் கண்டினியூஸாக வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். என்னோட ஹேர் ஃபால் வந்துட்டு விசிபிளாக ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. ஓகே, அண்ட் இன்னொன்று என்னென்னா, இது வந்து உங்களுடைய ஸ்கேல்பில் நீங்கள் போடுறீங்கன்னு வைங்களேன், ஆயிலியாவோ க்ரீஸியாவோ வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அது ஈரமான ஸ்கேல்பில், அதாவது ஹேர் வாஷ் பண்ணிட்டு அந்த ஃப்ரெஷ் ஸ்கேல்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒன் டே ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல்பாக இருந்தாலும் சரி, ஆயிலி ஆகிறதோ வேடவுன் பண்ணுறதோ க்ரீஸி ஆகிறதோ அந்த பிரச்சனையாக வந்து கொடுக்காது. லிட்ரலாக தண்ணி மாதிரி தான் இருக்க போது. போட்ட கொஞ்சம் செகண்ட்ஸ் மட்டும் அந்த ஹைலரோனிக் ஆசிட் மாதிரி லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் அது சுத்தமாக அதுவும் இருக்க போகிறது கிடையாது. வாசனைலாம் எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது, நாத்தமும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ யா, போட்ட மாதிரியே இருக்க போகிறது கிடையாது. பேசிக்கலி ஹேர் க்ரோத் அகைன் நான் சொன்ன மாதிரி ரொம்ப விசிபிள் சேஞ்சஸ் தெரியல, பட் என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப ஆப்வியஸாக தெரில, பட் டெஃபினட்டாக தெரியுது. ஆனால் அதை நான் வந்துட்டு அது கண்டிப்பாக பண்ணுது அதனால நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்றத மெயின் விஷயமா நான் சொல்ல மாட்டேன். ஹேர் ஃபால் வந்து எனக்கு கம்மி பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் வந்துட்டு உங்களுக்கு முக்கியமாக சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு மைனஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்யூனாக நான் யோசித்தேன், எனக்கு எதுவுமே வந்து தெரியல இதில் என்ன மைனஸ் அப்படின்றது. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அப்படியே மிரக்லஸான ரிசல்ட்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்லேயோ செகண்ட் டைம்லையோ அப்படிலாம் தெரிய போகிறது கிடையாது. நான் வந்து ரொம்ப இது ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். உங்களுக்கு ஆக்னேவாக இருந்தாலும் சரி, ஸ்கின் கேர் கன்சர்னாக இருந்தாலும் சரி, ஹேர் கேர் கன்சர்னாக இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து ஜஸ்ட் டாப்பிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது மேலால் போடக்கூடிய விஷயம் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஓவர் நைட் ரிசல்ட் கொடுக்கவே கொடுக்காது. நான் பல வாட்டி நான் என்னோட 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அந்த விஷயம்லாம். நான் வந்து டக்குன்னு கலர் ஆகிடணும், டக்குன்னு எனக்கு நாளைக்குள்ளே இந்த பிம்பிள் போயிடணும், டக்குன்னு எனக்கு முடி நிறைய வளரணும், டக்குன்னு முடி கொட்டுறது கம்மியாகணும், இந்த மாதிரிலாம் வந்து டக்கு டக்குன்னு ஆகணும்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கேன். எதுவுமே எனக்கு வந்துட்டு கை கொடுத்ததே கிடையாது. இட் டேக்ஸ் டைம் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். சாப்பிட்றதுலையாக இருக்கட்டும், தண்ணி குடிக்கிறது, தூங்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸு, கேஃபீன் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து இட் மேட்டர்ஸ். ஸோ டாபிக்கல் விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஆசைப்படாதீங்க. எனக்கு பண்ண உடனே வந்துட்டு சரியாகணும், போட்ட உடனே சரியாகணும் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க. அது நடக்காது, அட்லீஸ்ட் ஃபார் மீ. பட் நான் பார்த்த வரைக்குமும் மித்தவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படியே அது உங்களுக்கு இன்ஸ்டண்டாக ரிசல்ட் கொடுக்குதுனாலும் அது லாங் லாஸ்டிங்காக இருக்க போகிறது கிடையாது. அதுவும் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு தி சீரம். இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஒரு சிவியர் ஹேர்ஃபால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பேட்ச் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு எடுத்து இந்த இடத்துலையோ இல்லை எங்கே உங்களுக்கு முடி போனால் பரவாயில்லன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அதான் இந்த இடம் தான் மோஸ்ட்டாக இந்த நேப் ஆஃப் த நெக் இருக்குல்ல அதுக்கிட்ட வரக்கூடிய அந்த ஹேரில் வந்துட்டு நீங்கள் ஸ்கேல்பில் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இது வந்து நீங்கள் முடியல லென்ஸ்லலாம் வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஜஸ்ட் ஸ்கேல்ப் மட்டும்தான். இதை போட்டு உடனே வாஷ் பண்ணுவோம் அப்படின்னாலும் கிடையாது, லீவ் இன் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். இது ஏதாவது டெய்லியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து க்ளீன் ஸ்கேல்பில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு ஆக்சுவலாக நீங்கள் வாஷும் பண்ணலாம், அதுவும் ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, பட் இது உங்களுக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ளீனான ஸ்கேல்பில் லீவ் இன் ட்ரீட்மெண்ட் மாதிரியே போடுங்க. ஹேர் டென்சிட்டி பூஸ்ட் பண்ணுது, அதுவும் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஹேர் டென்சிட்டி வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியறத விட எனக்கு வந்துட்டு சில ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து அந்த திக்னஸ் வந்து நல்லா தெரியுது. சில முடி கொட்டும் போது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபைன் முடியாக கொட்டுற மாதிரி இருக்கும் முன்னாடி. இப்போ நான் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு முடியில் இப்போ மூணு முடி பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது. அப்படியே ஒரு சில ஸ்ட்ராண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே உரப்பாக இருக்குன்னு அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஹேர் ஃபால் கம்மியானதுனால எனக்கு டென்சிட்டி வந்து ரொம்ப அப்படியே ப்ரிசீட் ஆகிட்டே போகிற மாதிரி எனக்கு வந்து தெரியல, அதாவது தின் ஆகிட்டே போகிற மாதிரி எனக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரியல அது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படின்றதுனால. ஸோ ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு சீரம் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணும் உங்களுடைய ஹேர் கேர் ரூட்டீனில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பில்க்ரிமோட இந்த அனகைன் அண்ட் ரெடென்சில் ஹேர் சீரம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் நடுவில் வந்துட்டு ஆர்டினரியோட ஹேர் சீரமும் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் நான் யூஸ் கூட பண்ணலை. வாங்க ட்ரை பண்ணலாம் தான் வந்துட்டு பண்ணேன். ஆனால் நான் வந்துட்டு எனக்கு இதிலே வந்துட்டு கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்தது ரிசல்ட். ஸோ சரி ஓகே, இதே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு வந்து தெரியப்படுத்திக்கோங்க, இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சு, பிடிச்சதா இல்லையா அப்படின்றது. இது பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்பட்டுக்கோங்க. ப்ராடக்டோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான், இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.